ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. சூர்யா சார் நடித்து முடித்துள்ள சூரரை போற்றும் படம் தற்போது ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதம் இறுதியில அல்லது மே மாத துவக்கத்துல திரைக்கு வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை அடுத்து அரிசருடைய டைரக்ஷன்ல அருவா அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காரு. சூர்யா சாருடைய 39வது படமாக உருவாகும் இந்த படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் துவங்கும் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அது தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக தடைப்பட்டிருக்கு. டைரக்டர் அரிசர் தற்போது நடிகர் நடிகைகள் தேர்வு செய்யும் பணிகள்ல ரொம்பவே பிஸியாக இருக்காராம். இந்த நிலையில ஹீரோயினாக பூஜா ஆக்டே நடிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து சோசியல் மீடியால மற்றொரு தகவல் வைரலா போயிட்டு இருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில உச்சத்தில் இருக்க நடிகர்கள் ரஜினி சார், அஜித் சார் இதுல 70 வயது தாண்டியும் இன்றும் ரஜினி சாருடைய இளம் நடிகர்களுக்கு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காரு. இந்த நிலையில ரஜினிகாந்த் சாருக்கு இணையாக அஜித் சார் வளர்ந்தது மங்காத்த படத்துல தான் அப்படின்னும், இந்த படம் ரஜினி சாருடைய இந்திரன் படத்திற்கு இணையான ஒரு மிகப்பெரிய ஓபனிங் தந்ததாகவும், இதை படத்தை வாங்கி வெளியிட்ட சன் பிக்சர்ஸ் நிறுவனமே அறிவிச்சிருக்காங்களாம். அதோடு மங்காத்த படம் தான் அஜித் சாருடைய 50வது படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் அஜித் சார் அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்ற படமும் இதான் அப்படின்னு சொன்னாங்க. நேத்து கூட மங்காத்த படத்தை கேட்டி போட்டாங்க. சோ பல செலிபிரிட்டிஸும் சரி, பல ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே சோசியல் மீடியால இந்த விஷயத்தை கொண்டாடினாங்க. யாரெல்லாம் மங்காத்த படத்தை பாக்குறீங்களோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ட்விட் போடுங்க அப்படின்னு சொன்னப்போ ஏகப்பட்ட பேர் அந்த படத்தை பார்த்திருக்காங்க. சோ நிறைய பேர் ட்விட் போட்டிருக்காங்க. ஏன்னா மங்காத்த படம் அஜித் சாருடைய திரைப்பயணத்துல வேற லெவல் ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களுடைய போட்டி இப்ப மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து திடீரென விஸ்வாசம், இந்த இரண்டு படங்களும் ஒரு மிகப்பெரிய மோதலை சந்திச்சது. விஸ்வாசம் படம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த படத்தை நாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து படத்துடைய டைட்டிலையும் வெளியிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா பேட்ட படம் திடீரென நாங்க இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ரெண்டு ஹீரோவுடைய ஒரு மிகப்பெரிய படம், ரெண்டுமே ஹை பட்ஜெட் படம், ரெண்டு படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனா கண்டிப்பாக கிளாஷ் ஆகும், பாக்ஸ் ஆபீஸ் ஒரு மிகப்பெரிய தாக்கம் கொடுக்கும் அப்படின்னு பலரும் பேசிட்டு வந்தாங்க. விஸ்வாசம் முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. சோ பேட்ட படத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு விஸ்வாசம் டீம் வந்து பேட்ட படத்தை கிட்ட பேசிய பொழுது கூட பேட்ட படத்துடைய தலைவர் தலைவருடைய மோதலை பார்க்க ஒரு புதுவிதமாகவும் சூப்பராகவும் இருந்தது. சோ அதே மாதிரி பேட்ட படத்தை விட விஸ்வாசம் படம் வசூலிலும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, பலரையும் கவர்ந்து பலவிதமான சாதனைகளை படுத்து மாஸ் காட்டியது. சோ மீண்டும் தலை தான் அப்படின்னு நம்ம அஜித் சார் நிரூபிச்சிட்டாரு. சரி ஓகே, இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்ப நீங்க எங்க வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம்.